ஹாய் மக்களே, முருடீஸ்வர் டு கோவா பிளாக் பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகி முருடீஸ்வருக்கு ஒரு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதோட எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வரப்போறோம் அப்படிங்கறதே தெரியல. இப்போ நம்ம ஸ்டேட்டா அடுத்த ஊருக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியோட கோவாக்கு போனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்திலே இருக்க கோவாவை பார்க்கலனா எப்படி? இதுல போகும்போதே என் புருஷன் என்கிட்ட சத்தியம்லாம் வாங்கிட்டாரு. அங்க போனோடனே என்ன சிங்கிள் மேன் நினைச்சு விட்டுருணும், என்கிட்டயே கூட வரக்கூடாது அப்படின்னு. நானா உன்கிட்ட வரமாட்டேன், குழந்தைங்களை மட்டும் நீ பக்கத்திலே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி என் பிளானு? இதுல கோவாக்கு போற வழி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் இந்த மலை வந்து மலையிலேயே இந்த ரோட்டை வந்து குடைஞ்சு கட்டியிருக்காங்க. இது உள்ள போகும்போது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் கார் உள்ள போகும்போது ஹாரன் அடிக்கும் போது ஒரு எக்கோ எல்லாம் செம்மையா கேட்டுச்சு. உண்மையாவே இதெல்லாம் வந்து படத்துலதான் பாத்திருக்கோம், நேர்ல இப்பதான் பாக்குறோம் அப்படின்னே ஒரு தனி ஜாலி அப்படின்னே சொல்லலாம். முருடீஸ்வர் டு கோவா வந்து 190 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுலயும் அந்த ரோடு எல்லாமே ரொம்ப வர எல்லா ரோடுமே ஒரு ஒரு வித்தியாசமா, அதாவது இந்த அமெரிக்கால எல்லாம் இருக்க மாதிரி இப்படிதான் இருக்கும் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவில எல்லாம் பாத்திருப்போம். அதுலயும் இந்த பிரிட்ஜ பாக்குறதுக்கு வாரணம் 1000 படத்துல வர மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜாண்டதான் வந்து வீடியோ எடுத்துட்டு வெளிநாட்டுல இருக்க மாதிரி காட்டுறாங்களோ என்னமோ தெரியல. இதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் சென்னையில வந்தா எப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவே நம்ம ஊர்ல இந்த பிரிட்ஜ் இருந்ததுன்னா போற வண்டியில எத்தனை வண்டி இங்க நின்று ரீல்ஸ் போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க போற வண்டியில ஒரே ஒரு வண்டி கூட அங்க நிக்கலங்க. கோவாக்கு போயிட்டோம்னா எல்லாமே காசு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்க வந்து ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ண ஒரு முழு மீனோட கொடுத்திருந்தாங்க. அதுவும் முதல் வாட்டி கொடுத்த சாப்பாடு பத்தாம ரெண்டாவது வாட்டி நம்ம சாப்பாடு கேட்டோம்னா நம்ம திரும்பி சார்ஜ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு முழு மீனும் ஒரு சாப்பாடும் கொடுத்து வாங்கினதுக்கு 100 ரூபாய் கேட்டாங்க. ஆனா ஒர்த்து தாங்க அந்த சாப்பாடுக்கு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா கோவால ஒரு முக்கியமான பீச்சுக்கு வந்தாச்சு. கோவாலயே ரொம்ப முக்கியமான மெயினான பீச் வந்து பாகா பீச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்ட்ரைட்டா இங்க வந்தாச்சு. இங்க கோவாக்கு வரவங்க தங்கியிருந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு ஃபெஷினோ ஸ்கூட்டி எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் டீ கடையும் பொட்டி கடையும் மாதிரி இங்க வந்து பார் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருந்துச்சு. பார் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு எப்படியோ இருக்கு, ஐயோ இது நம்ம சொல்லலாமா அப்படின்ற ஒரு இதுவா இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே நார்மலா கேஷுவலா இருந்தாங்க. அதே மாதிரி இங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா சேஃப்டியா விளையாடணும் அப்படின்றதுக்காக வந்து இங்க அறிவிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப அலை அதிகமா வருது, யாரும் வேலை எல்லாம் போகாதீங்க ஒன்னும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என் புருஷன் கோவாவுக்கு வர வரைக்கும் ஒரு கெட்டப்ல இருந்தாரு. கோவாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்னு சாருக்கு போச பாத்தீங்களா. கோவா அப்படின்னாலே ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்து 12 o'clock கிட்ட வந்தோம், 7 o'clock வரைக்கும் நாங்க கோவால தான் இருந்தோம். ஆனா இது வரைக்கும் வந்து நாங்க எந்த ஒரு ஃபாரினர்ஸையும் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போனாதான் கோவான்றது நல்லா இருக்கும், அப்படிதான் வந்து நிறைய பேர் போவாங்க, யாரும் ஃபேமிலியோட எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஃபேமிலியோட மட்டும்தான் வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல இருக்க கரடி மூஞ்சி ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட போய் நான் போட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன், நீ என் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப மூக்கை உடைச்சிட்டு மூக்கே இல்லாம நின்னுட்டு இருக்காரு, அது வேற யாரும் இல்ல என் புருஷன் தான். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு, வாட்டர் கேம்ஸ் எல்லாமும் நிறைய இருக்கு. ஆனா நாங்க கேம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எதுலயும் போகல, ஏன்னா அந்த அளவுக்கு இங்க எல்லாமே பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கோவா அப்படின்னாலே தண்ணி எல்லாம் வந்து அப்படியே ப்ளூ கலர்ல அப்படியே வான கலர்ல காமிப்பாங்க டிவில எல்லாம், அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆர்வமா வந்தேன். ஆனா என்ன மாதிரி நீங்களும் நினைச்சிருந்தீங்கன்னா அத மனசுல இருந்து அடியோட அழிச்சிருங்க. ஏன்னா நம்ம பெரினா பீச் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க இருந்துச்சு. என்ன அலை மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, மத்தபடி நீட்னஸ் எல்லாமும் நல்லா தான் பண்ணிருந்தாங்க. இங்க எந்த அளவுக்கு பிரைஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமா ஒன்னு சொல்றேன். நாங்க போய் ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க அப்படின்றதா ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்டோம். அந்த ஒரு பிளேட் பானிபூரியில கரெக்டா 6 பூரி தான் இருந்துச்சு. அந்த 6 பூரியுடைய பிரைஸ் என்ன அப்படின்னா 50 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து கோவால எந்த அளவுக்கு பிரைஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க கோவால எல்லாம் ரூம் போடல, அங்க இருந்து நம்ம இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி வந்தாச்சு. கொஞ்ச தூரம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி ஜோக் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நைட்ல ஒரே நைட்ல எல்லாம் போயிட முடியாது. அதனால கொஞ்ச தூரம் வந்து டிராவல் பண்ணி நம்ம ரூம் போட்டுட்டு மறுநாள் காலையில எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அதாவது கோவாக்கு அவுட்டர்ல வந்து ரூம் போட்டாச்சு. ரூம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துல ட்ரெயின் எல்லாம் போற மாதிரி இருந்ததால என் பசங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே மக்களே, இந்த பிளாக் பார்த்தாச்சு. இதோட நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் பிளாக் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.